வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன், நான் லாவண்யா ஸ்ரீராம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதிர்க்கட்சிகள் எவ்வளவு சேற்றை வாரி வீசினாலும் தாமரை மலர்ந்தே தீரும் என மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. ஆட்சியை கலைத்த கட்சியுடன் கூட்டணியா? திமுக எம்பிக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி. தமிழ்நாடு எம்ஜிஆர் ஆர் கருணாநிதி ஜெய்சே திக்கஜோ கி சர்க்காரே உன் சர்க்காரோ கோ வி இனி காங்கிரஸ் வாலோ நே பர்காஸ்ட். செயலாக்கத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. தமிழ்நாட்டின் 8 கோடி மக்களும் பாராட்டும் வகையில் செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுரை. காவல்துறை உயரதிகாரிகள், அரசு அதிகாரிகள் நடுநிலையுடன் செயல்பட தவறினால் எதிர்வினையை சந்திக்க நேரிடும். ஈரோடு இடைத்தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. திருமகன் ஈவேராவின் கனவுகளை மீட்டெடுக்க இவி கே செழுங்கோவனுக்கு வாக்களியுங்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தீவிர பரப்புரை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற இன்று கடைசி நாள். பிப்ரவரி 16 முதல் 27 தேதி வரை தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை வெளியிடுவதற்கும் தடை. சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை குறைந்தால் சிலிண்டர் விலை குறையும். நாடாளுமன்றத்தில் ஹர்தீப் சிங் பூரி தகவல். துருக்கி சிரியாவில் நிலநடுக்கத்தால் பலியானோர் எண்ணிக்கை 20,000 கடந்தது. இடிபாடுகளில் சிக்கி 90 மணி நேரம் கடந்த நிலையில் பெண் மற்றும் சிறுமி உயிருடன் மீட்பு. உள்ளிட்ட 6 நாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கட்டாயமில்லை. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தளர்த்தியது மத்திய அரசு. தென்காசி மாவட்டத்தில் பிரபல பாடர் அகமத் பரோட்டா கடையில் அதிகாரிகள் அதிரடி ஆய்வு. 200 கிலோ கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. கிருஷ்ணகிரியில் உறவினர் குழந்தையை கடத்தி வீட்டில் அடைத்து கொலை மிரட்டல் விடுத்த நபரால் பரபரப்பு. சமயோசிதமாக செயல்பட்டு சிறுவனை உயிருடன் மீட்ட தீயணைப்புத் துறையினர்.